வணக்கம், நாஞ்சில் கோலப்பன். ஓபிஎஸோட தீவிரமான ஆதரவாளர். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பொன்னேன் வந்து எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் நடக்கிற தகராறை பற்றி பேசும்போது பொன்னேன் வந்து எடப்பாடி தரப்பில் இருந்தாலும் எடப்பாடியை பற்றி ரொம்ப மட்டமாக பேசியிருந்தார். அந்த ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணார். அந்த ஆடியோவில் நிறைய பேர்த்த பற்றி பேசியிருந்தார். சிவி சண்முகத்தை பற்றி, கேபி முனுசாமி நக்ஸலைட்டு அந்த ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார். யார் யார்கிட்ட எத்தனை எம்எல்ஏக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசின அந்த ஆடியோ ரிலீஸ் ஆன பிறகு பார்த்திங்கன்னா பயங்கர பரபரப்பாச்சு. ஆனால் ஒரே நாளில் வந்து அந்த ஆடியோவும் மங்கி போகிற அளவுக்கு இந்த சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் வந்து நடந்த ஒரு தற்கொலையோ கொலையோ அந்த விஷயம் வந்து அதை அமைக்க விட்டுருச்சு. அதனால் வந்து பொன்னையன் கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அந்த ஆடியோ பரபரப்பு அடங்கி போச்சு. அதுக்கப்புறம் அந்த நாஞ்சில் கோலப்பன் வந்து இப்போ ஒரு தனியார் சேனலில் பேசும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிர்க்கட்சி துணைத்தலைவர் பதவியை வந்து எடப்பாடி பழனிசாமியும் செங்கோட்டையனும் வந்து ஓபிஎஸ்ஸை நேராக வந்து பார்த்து, அண்ணே நீங்கள் தான் எதிர்க்கட்சி துணைத்தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி தான் அவர் வந்து எதிர்க்கட்சி துணைத்தலைவர் பதவியை அவருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். அதுக்கு மிக முக்கியமான காரணம்லாம் சொல்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா இருந்த காலத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை வந்து ஓபிஎஸ்க்கு கொடுத்தாங்க. அது மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் பதவியை வந்து அவர் எதிர்பார்த்தார். அதிமுக வந்து வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். அதே சமயத்தில் வந்து அதிமுக வந்து வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போனால் எதிர்க்கட்சி துணைத்தலைவர் பதவியை ஓபிஎஸ் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஒரு பேசி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் இவங்க தேர்தலே சந்தித்தாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டணியை அமைக்கலை. அப்புறமா எதிர்பார்த்த இடங்கள்லையும் வெற்றி பெற முடியல. எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னா ஓபிஎஸ் கையில் தான் எடப்பாடி பழனிசாமி நியாயப்படம் கொடுத்துருக்கணும். ஆனால் அவர் கொடுக்கல. கொடுக்காமல் என்ன செஞ்சார், எம்எல்ஏக்கள் ஆதரவு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாருங்கள் இவ்வளோ ஆதரவு பேரும் என்னைய தான் எதிர்க்கட்சி தலைவராக ஆக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொடுத்தோன்னா அவர் ஓபிஎஸ் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். வந்து கூட இருந்து உட்காந்து பேசியிருந்தால் கூட நானே கொடுத்துட்டு போயிருப்பேன். இதுக்கு வந்து எம்எல்ஏக்கள் ஆதரவு அதிகமாக இருக்குது, ஏன் இதை வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் வந்து கோச்சிட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்துட்டு அவர் போயிட்டார், வீட்டுக்கு போயிட்டார். போன பிறகு உடனே எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, தங்கமணி இவங்க எல்லாமே என்ன செஞ்சாங்க, ஓபிஎஸ் வீட்டுக்கு நேரடியாகவே போயிட்டாங்க. போயிட்டு, அண்ணா என்னண்ணே இப்படி பண்ணுறீங்க, வாங்கண்ணே நீங்கள் எதிர்க்கட்சி துணைத்தலைவராக இருங்கண்ணே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பேசும்போது கூட அவர் வந்து, எனக்கு வேணாம்ப்பா, நீங்கள் வேறு யாருக்காவது கொடுத்துக்கோங்க, உங்கள் ஆதரவாளருக்கு கொடுத்துக்கோங்க, எனக்கு வேணாம், நான் கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக இருந்துக்கிறேன், போதும் இது போதும் எனக்கு, மீதி பதவியெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேணாம் இந்த பதவியே வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் வந்து, இல்லைண்ணே நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள், நான் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு பிட்டை போட்டார். என்னடா இது, இந்த ஆள் இவ்வளோ தூரம் இறங்கி வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் என்ன செஞ்சார், அதெல்லாம் வேணாம்ப்பா நீயே வச்சுக்கப்பா, நீயே வச்சுக்க, நீயே நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லிவிட்டு, சரி எதிர்க்கட்சி துணைத்தலைவர் பதவி எனக்கு வேணாம், வேறு யாருக்காவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது ஓபிஎஸ் வந்து ஒரு ஆளை ரெக்கமெண்ட் பண்ணுறார். தனபாலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறார். முன்னாள் சபாநாயகராக இருந்தால் தனபாலுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஆனால் வந்து எடப்பாடிக்கு வந்து அவருக்கு கொடுக்குறதுக்கு பிரிய இல்லை. அண்ணே வந்து ரெண்டு பேர் இதுனே கேபி முனுசாமியும் வந்து எதிர்க்கட்சி துணைத்தலைவர் பதவிக்கு கேட்குறாரு. நீங்கள் தனபாலை சொல்கிறீங்க, ரெண்டு பேர்த்து கொடுத்தாலும் பின்னாடி விஷம்னே, அது பிரச்சனையாகி போகும்னே இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி நீங்கள் இருந்தால் தானே நமக்கு நல்லது, மீதி ஆளுங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு துரோகம் பண்ணிடுவாங்கன்னா கட்சியை உடச்சிருவாங்கண்ணே அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் கேட்டுட்டு தான் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் எல்லாருமே வற்புறுத்துறதுனால, சரி வேறு வழி இல்லை அப்படிங்கிறனால ஓபிஎஸ் வந்து, சரி கட்சியை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்க்கட்சி துணைத்தலைவர் பதவிக்கு அவர் ஒத்துக்கிட்டார். ஏன்னா அம்மா காலத்திலே வந்து எதிர்க்கட்சி தலைவர் பதவி வந்து அம்மாவே ஓபிஎஸ் கையில் தான் கொடுத்தாங்க, நீ போய் சட்டமன்றத்தை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு இருந்தவர் வந்து எதிர்க்கட்சி துணைத்தலைவர் பதவியை அவர் விரும்பி ஏற்றுக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி அவரை வச்சுக்கிட்டு சட்டமன்றத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவரை வந்து நீக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து முன்னாடி நின்று ஆர்ப்பாட்டம் கத்தி கூச்சல் போடும்போது, அதையும் பார்த்திங்கன்னா இந்த பாஜக படம் ரஜினிகாந்த் மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறாரு ஓபிஎஸ். இதை தான் நினச்சி பார்த்து எல்லாருமே நாஞ்சில் கோலப்பன் வந்து அவ்வளோ தூரம் சொல்கிறாரு. இதெல்லாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா கடம்பூர் ராஜ், கடம்பூர் ராஜெல்லாம் வெற்றி பெறுறதுக்கு ஓபிஎஸ் தான் மிகப்பெரியமான சப்போர்ட். டிடி தினகரன் எந்த சூழ்நிலையும் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தபோது கூட ஓபிஎஸ்ஸோட ஆதரவில் கட்சியோடு இருக்கிற அந்த சமுதாய மக்கள்கிட்ட சொல்லி டிடி தினகரன் கோட்டு போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடம்பூர் ராஜை ஜெயிக்க வச்சு கொடுத்தவரே வந்து ஓபிஎஸ் தான் அப்படின்னு சொல்லி நாஞ்சில் கோலப்பன் வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். அவரெல்லாம் வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இல்லைனாலும் ஓபிஎஸ்க்கு எதிராக வந்து பேசவே கூடாது. ஆனால் அந்த நன்றியெல்லாம் மறந்துட்டு அவங்க பண்ண அந்த அராஜகம் எல்லாத்தையும் பார்க்கும்போது தொண்டர்கள் மனநிலை ரொம்ப வேதனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி
நாஞ்சில் கோலப்பன் சொல்லியிருக்கிறார். அதை தாண்டி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இன்னும் ஒரு ஆடியோ இருக்குது, 3 நிமிஷம் ஆடியோ இருக்குது, அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணால் அப்படின்னம்னா கண்டிப்பாக எடப்பாடி வந்து அதிமுக தொண்டர்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் அந்த ஆடியோவில் இருக்குது. யார்கிட்ட பொண்ணையிட்ட பேசுனா அந்த ஆடியோ இருக்குதுன்னு ஒரு 3 நிமிஷம் கட்டிங் இருக்குது. அந்த கட்டிங்கை ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக தொண்டர்கள் யாரையும் எடப்பாடி பழனிசாமி மதிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பேசியிருக்கிறார். இதெல்லாம் கேட்கும்போது எங்கே போகுது அப்படிங்கிறதே தெரியல. ஓபிஎஸ் வந்து எதிர்கட்சி துணைத்தலைவர் பதவி தனக்கு வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எடப்பாடி வற்புறுத்தி கொடுத்துட்டு அதை இன்றைக்கி வந்து ரொம்ப கேவலப்படுத்தி அதை பிடுங்கிறது நினைக்கிற போது தான் அவரால் விட்டுத்தர முடியல. ஏன்னா ஆரம்பத்திலே அவர் வேணான்னு சொன்ன பதவியை கொடுத்துட்டு இப்போ பிடுங்குறாங்க அப்படிங்கும்போது அவரால் கொடுக்க பிடிக்கல ஓபிஎஸ்க்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.